நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறேன். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் வழிவந்த திராவிட இயக்கத்தின் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமூக புரிதலோடு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து செய்கின்ற வேல்முருகனுக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் 40 பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் எங்கு கொண்டாலும் நான் தேர்தலை சந்திப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தயாராக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த 3 தேர்தல்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஆர் பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அதற்கான நியாயமான காரணங்களையும் எடுத்து வைத்திருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களிலும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான இடங்களுக்கு சென்று பிரச்சார பீரங்கியாக இருந்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணியில் நானும் ஒரு சிறு பங்காற்றியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கிறதோ அதுபோன்று நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் எனது கட்சியின் பொதுக்குழு தீர்மானத்தையும் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் ஒப்படைத்திருக்கிறேன். அவர்கள் இந்த செய்தியை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுக்கு நல்ல பதிலை தருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒலிப்பதற்கான வேண்டுகோளுடன் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிடம் இன்னொரு மிக முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும். காரணம், பீகார் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடகா நடத்தி முடித்து விட்டார்கள், தெலுங்கானா நடந்து கொண்டிருக்கிறது, ஆந்திர பிரதேசம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்புகள் தொடங்கியிருக்கின்றன. சமூக நீதியின் தாயகமாக இருக்கிற சமூக நீதி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழிவந்த கலைஞரின் அரசாக நம்முடைய தளபதி அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்கிற என்னுடைய அழுத்தமான வேண்டுகோளையும் நான் முன்வைத்திருக்கிறேன். அதையும் உடனடியாக தளபதி அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று கண்டிப்பாக அதற்குரிய பதிலை உங்களுக்கு தருகிறோம் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது குழு. அதனால் இந்த சந்திப்பு மற்றற்ற மகிழ்ச்சியடைகிற ஒரு சந்திப்பாக இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்திக்கின்ற போது அவர் கண்டிப்பாக நாளை உங்களை எங்கள் குழு அழைத்து பேசும் என்று சொன்னார். அதுபோன்று குழு அழைத்து பேசியிருக்கிறது. இப்போ குழுவிடம் என்னுடைய கருத்தை வேண்டுகோளை தெரிவித்திருக்கிறேன். கண்டிப்பாக குழு தெரிவிக்கின்ற கருத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து நல்லதொரு செய்தியை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற எனக்கும் தளபதி அவர்கள் தருவார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா தருவார் என்று நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் நான் கூட்டணியில் இருந்தாலும் கூட பல்வேறு சட்ட மசோதாக்களை குறித்தும் பல்வேறு ஆளுநர் உரையின் போதும் நிதிநிலை அறிக்கையின் போதும் மானிய கோரிக்கையின் போதும் நியாயமான நீதியான மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, ஆற்று நீர் உரிமை, மீன்பிடி உரிமை, தொழிலாளர் உரிமை, விவசாயிகள் உரிமை அத்துணை பிரச்சனைகளிலும் என்னுடைய வாதம் மிக ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைக்கிறேன். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் எனக்கான உரிய பதிலை தருகிறார்கள். அதனால் குரலற்ற மக்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களும் பல்வேறு மாற்றங்களும் இந்த மண்ணில் உருவாகியிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தலைவர் கலைஞர் ஆட்சியிலும் சரி, தளபதி ஆட்சியிலும் சரி, நான் சட்டமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன.
அதுபோன்று இந்திய நாடாளுமன்றத்தில் எமது கட்சியின் சார்பாக செல்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் தொடர்ந்து பாசிச பாரதிய ஜனதா அரசால் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதை குறித்தும் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதை குறித்தும் தமிழ் சமூகத்தின் உரிமைகள் தொடர்ந்து இன்றைக்கு பறிக்கப்பட்டு வருவதை குறித்தும் மிக ஆணித்தரமாக என்னைப் போலவே நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்கிற எமது ஒட்டுமொத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளின் எண்ணத்தை ஈடேற்றம் செய்வதற்காக நிறைவேற்றுவதற்காக ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்கிற வேண்டுகோளை நான் திமுக தலைமையிடம் முன்வைத்திருக்கிறேன். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறேன். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் வழிவந்த திராவிட இயக்கத்தின் கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமூக புரிதலோடு தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து செய்கின்ற வேல்முருகனுக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் 40 பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் எங்கு கொண்டாலும் நான் தேர்தலை சந்திப்பதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தயாராக இருக்கிறது. நன்றி, வணக்கம். வேல்முருகன் சார்.